ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல தூக்கம். நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பாப்பா தம்பி அவசர அவசரமாக கிளப்பி விட்டு நான் கிளம்பி மீட்டிங் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. கண்ணு வலி, தூக்க தாங்கவே முடியல, அவ்வளோ சொக்குது. சரி, அப்படியே சும்மா சோஃபாவில் உட்காந்துருந்து தூங்கக்கூடாதுன்னு நினச்சி, டயட் இருந்தால் தூங்கக்கூடாது, தூங்கினா தான் கண்டிப்பாக உடம்பு வரும். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே சோஃபாவில் உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். நான் நல்லா தூக்கம், கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். இத்தனைக்கு ரொம்ப நேரமெல்லாம் தூங்கலை. ஒரு மணி நேரம் கூட இல்லை, ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் படுத்திருப்பேன். ஆனால் தூங்கினாடி தான் நல்லா இருக்குது. அந்த கண்ணை மூடினா தான் அந்த கண் இமைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நைட்டு தம்பிக்கு இருமலுங்கிறதுனால தூக்கம் இல்லை. அவன் இருமுனானா எனக்கு முழிப்பு வந்துடுது, அவன் இருமுனானா எனக்கு முழிப்பு வந்துடுது. அதனால் எப்படி தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஒரு டீ போட்டிருக்கேன், க்ரீன் டீ குடிக்கலான்னு. வாங்க, க்ரீன் டீ குடிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி மருதாணி பறித்து வைக்கலான்னு ஒரு ஆசை. அதனால் மருதாணி பறிக்கலான்னு டீ சாப்பிட்டு மருதாணி பறிக்க போகிறேன். எங்கள் மருதாணி சூப்பராக சிவக்கும், அதனால் மருதாணி பறித்து இன்றைக்கி வைக்கலான்னு. மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப நமக்கு குளிர்ச்சியும் கூட அடிக்கடி வைக்கணும். அது என்ன, நைட்டில் வச்சு படுத்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிரும் அப்படிங்கிறக்காக தான் நான் மருதாணி பறித்து வைக்கிறதே இல்லை. நான் இன்றைக்கி மருதாணி வைக்கலான்னு ஒரு ஆசை, அதனால் இன்றைக்கி மருதாணி பறித்து வைக்கலாம். மருதாணி பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக தடைஞ்சிருக்குதுன்னு. எங்கள் மருதாணி சூப்பராக செவக்கும். அப்படி செடியோடு உருவக்கூடாது, வளராது. இருந்தாலும் நான் பறிக்கிறேன். மருதாணி பார்த்தாலே ஒரு பாட்டு ஞாபகம் வரும். மருதாணி அரச்சினே உனக்காக பதமா மயிலேனி பாட்டு தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். மருதாணி வாசலாத்து மாட்டோம். இப்போ நான் நைட்டு தான் வைப்பேன். நான் யாராவது வீட்லாம் மருதாணி செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினாலும் அந்த தூங்கி எழுந்திரிச்சாலே அது ஒரு சுறுசுறுப்பு தான். எங்கள் மாமா பொன்னியின் செல்வன் படத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. படம் சூப்பராக இருக்காமா. எனக்கும் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் டிக்கெட்டெல்லாம் இல்லை, இவங்க 2-3 நாளைக்கு டிக்கெட்டெல்லாம் கிடைக்காது. மருதாணி சூப்பராக தொடங்கிருக்குது. என் பாப்பா வைக்கிறதா என்னன்னு தெரியல. நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் போதும் நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு தான் நினைக்கிறது. எங்கள் மருதாணி எப்படி செவக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிப்பேன். ஓகேவா, அவ்வளோதான். மருதாணி பொறிச்சிட்டேன். ஒரு ஆளுக்கு தேவையானதுதான் பொறிச்சிருக்கேன். நான் மருதாணியை அரைச்சிட்டு கை நிறைய வச்சுட்டு எப்படி செவந்துருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, யார் யார் வீட்டில் மருதாணி செடி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க.